உங்கள் கைகள் உயர வணக்கம். உங்கள் பெயரால் நாங்கள் இன்று உங்கள் பெயரால் நாங்கள் இன்று சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம். நல்ல சிவத்திற்கு வீர வணக்கம், நல்ல சிவத்திற்கு வீர வணக்கம். அப்படிங்கிற ஒரே புரட்சி பண்ணுவோம்.
So the allegation la, even on the vela pathitirukkaru. Vela patta, na allegation pannidu varan, vandha thodathukku, oru paadhaapu mukkiyamaya, da amipu vandha avarku vandu kudukranga. Adu samandhamaa vandhu, adu avanga thangiradhukana sila yerpaadugalai vandhu pandraru. Adukaprabittu, andha thodathukku vandhu kaidu ponna povanga. Yaar ungalukku indha maadhiri idavasathi yella senju kudukkaradhu, appdinu sonnoniye, avaru vandhu idha ivar da, appdinu solli pera sonnoniye, avaru vela odane இது பிணை வந்து ஆசிரியர் அப்பொழுது தலைமறைகளாயிருக்கிறார். பதினெட்டு ஆண்டுகள் தலைமறைகளாயிருக்கிறாரு. அது அதனால அவர் குடும்பம் ரொம்ப இன்டர்வியூ கூடாது. அவங்க மனைவி அவங்க அம்மா இருந்தது கூட அவராக பங்கேற்க முடியாது. அவரோட வீட்டு எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவங்க சொந்தக்காரங்க வர்றது கூட கீழ்தான் சொல்லும் முதல்ல வந்து இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நெருக்கடி வந்து அந்த குடும்பம் சந்திக்குது. அவரு வந்து தீவிரமான அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எம்எல் குழு வந்து மூணாம் பிரிவு குழு கூட்ட குழு மார்க்ஸ் லைன் மூணு லைன் எடுக்கிறாங்க. அதுல மார்க்ஸ் லைன் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட போகாம நீங்க வந்து வெறும் அலிகேஷன் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு லைன் எடுக்கிறாங்க. இவர் தான் அப்ப அந்த காலகட்டத்துல எம்எல்ஏ தலைவரும் அப்ப வந்து என்னது இவரால் வந்து அதை ஒன்றிணைத்து எடுத்துட்டு போக முடியல. அப்ப வந்து இந்த மூணாம் பிரிவு வந்து என்ன மார்க்ஸ் லைன் மக்கள் தொகை அமைப்புல வேலை பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில வந்து அவர் கொண்டு வந்துடுறாரு. அதுதான் பிற்காலத்துல எஸ்ஓசியா வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎம்ஓசியா போறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அமைப்பு வந்து என்னது பெரிய பிள்ளை இருக்குதுன்றதுதான் அவரோட எண்ணமா இருக்குது. ஆனா இப்போ ஒரு சரியான தத்துவார்த்த அரசியல் இல்லாம இங்க ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட முடியாதுன்றது வந்து ஒரு தீவிரமா வந்து அதற்காக தன்னோட கடைசி மருத்துவமனையில சுயநினைவு இருக்கிறவரையும் அதற்கான விஷயங்களை பேசியும் அதற்கான தோழர்களை வந்து உருவாக்கி கொண்டே தான் இருந்தார். இப்ப பேசுற பெரும்பாலான தோழர்கள் சொன்னாங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கார். நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நான் அவர் பரிசீலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினமும் வந்து அது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த மாதிரி அவருக்கு ஆங்கில அறிவு நிறைய இருக்கிறதுனால சர்வதேச விஷயங்களையும் இந்த விஷயங்களையும் ஒரு இயங்கியல் கண்ணோட்டத்தோடய அவர் வந்து எல்லாத்தையும் அனுப்புவார். யார்கிட்டையும் வந்து என்னது அரசியல் ரீதியான உறவுகள் வந்து என்னது ரொம்ப அருமையாவே பேணுவாரு. அவர் கூட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் வந்து என்னது தொடர்ந்து வந்து அவங்களோட பேசுறது அவங்க வச்சிருக்க தவறான அரசியலை வந்து என்னது தொடர்ந்து சுட்டி காட்டி எந்த ஒன்றையும் அவர் திணிக்க மாட்டார். அவங்களா அந்த விஷயங்களை புரிந்து அவங்களா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாதவரையும் அந்த விஷயங்களை வந்து அவர் திணிக்கிறதே கிடையாது. அப்படிதான் அப்படிதான் அவரோட அரசியல் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான அரசியல் வாழ்க்கை அது. அது ரொம்ப ஒரு இளைஞர்களுக்கு வந்து பெரிய வந்து அந்த அந்த ஹிஸ்டரி பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ இவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை வந்து என்னது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட இன்சிபிஐல இருந்து அவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரோட வயதும் அவரோட அரசியல் அனுபவமும் இணையானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல புரட்சிகர அரசியல்ல வந்து என்னது இளைஞர்களும் பெண்களோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த எவ்வளவு நீங்க முன்போக்கு அமைப்புகள் இருந்தாலும் இந்த ரெண்டு பகுதியினர்கள் எந்த அளவுக்கு உங்க அமைப்புல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க அமைப்போட வளர்ச்சியும் அடிப்படையும் இருக்கும். இந்த பாறை வந்து புரட்சிகர அமைப்புகள்லே இல்லை. இந்த அதுல ஆட்கள் இல்லை அப்படின்னாலும் இப்படியான ஒரு கண்ணோட்டமே இல்லாம இருக்கிறாங்க. எந்த இளைஞர்களும் பெண்களும் தான் இங்க வந்து என்ன முக்கியமான ரோல் பிளே பண்ண முடியும். சோ அவங்களுக்கு என்ன அரசியல் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கான எந்த அரசியல் வந்து என்னது அவங்க பெற்றிருக்காங்க இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப கராரா வந்து பார்க்க வேண்டும். அதே போல தோழர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அது வர்க்க கண்ணோட்டத்தோடய பார்க்க முடியும். அவர் வந்து அந்த பல்வேறு விஷயங்களை வந்து அந்த வர்க்க கண்ணோட்டத்தோட தொடர்ந்து தோழர்களோட பேசி குறிப்பா இளைஞர்களோட அவர் பேசுறப்ப வந்து அது அவர் உடல் நலம் எதை பத்தியும் வந்து அவர் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து தொடர்ந்து அந்த பேச்சுக்களை வந்து அது முன்னுரிமை கொடுத்து
பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் கலை நம்ம கலைப்படைந்தாலும் சரி, அவர் 85 வயசான அந்த காலகட்டத்துல கூட அவர் வந்து கலைக்கு அடையப்பட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இலக்கியம் குறித்து நிறைய அவருக்கு வந்து அறிவுறுத்து. எனக்கு இலக்கியம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு அவரு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஆந்திர செக்கோல இருந்து, டால்ஸ்டாயில இருந்து, மார்க்சின் காந்தியில இருந்து எல்லா ஒரு இலக்கிய ஆளுமைகளையும் எனக்கு அறிந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த நேரத்துல அவரை நினைவு கூறதுல நான் ரொம்ப பொறுப்பூர்வமா இருக்கேன். தொடர்ந்து எனக்கு சவால்கள் வைக்கிறது. சதீசுக்கு நன்றி. அடுத்தபடியாக வேறவனாக மேடைக்கு சங்கரையா கிட்டத்தட்ட அவர் வயது இப்பொழுது 96-96 வயது ஆகிறது என்று நினைக்கின்றேன். காமராஜர் அரங்கம் முழுக்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் குழுமியிருக்கிறாங்க. அது சிபிஎம் தோழர்கள் மட்டுமல்ல, பல்வேறு தோழர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவர் மேடைக்கு உள்ள வந்த உடனே எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவரை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று, தன்னிச்சையாக எழுந்து நின்று, மிகப்பெரிய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக கைதட்டினார்கள். அரங்கமே அரங்கேறியது. எனக்கு கூட நமக்கு எவ்வளவுதான் சிபிஎம் கூட மாறுபட்ட கருத்து இருந்தா கூட என்னை அறியாமலே வந்து அப்படி கண்கலங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆரவாரத்தை கேட்டவர். எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், மக்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை பெரும்பாலான தோழர்கள் 17-18 வயதுலேயே இடதுசாரி இயக்கத்தோடு, குறிப்பாக எம்எல்ஏ இயக்கத்தோடு ஒரு தொடர்புக்கு வந்து விடுகிறார்கள். வாழ்க்கையுடைய பெரும் பகுதியை இயக்கத்தோடு அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இடையில் பல்வேறு காரணங்கள் அடிப்படையிலே அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது, அல்லது வெளியே தள்ளப்படுகிறார்கள். இரண்டுமே நடந்து வருகிறது. ஏற்கனவே குடும்ப பின்னணி ஓரளவுக்கு வசதி உடைய பின்னணி உடையவர்கள், அல்லது வேலையை முழுமையாக விடாமல் இருந்தவர்கள் மீண்டும் போய் அந்த வாழ்க்கையை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் பல்வேறு தோழர்கள் வந்து மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்தவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். சரி, சிரமத்தை கூட பாருங்கள், ஆனால் அவர்கள் பல்வேறு மக்களுக்காக தன்னுடைய பெரும்பகுதியை செலவழித்த பெரும்பாலான மக்களுக்கு அவர்களை யார் என்றே தெரியவில்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா, குறிப்பாக தோழர் வசந்தகுமார், தோழர் குமரன் போன்ற தோழர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து குறைஞ்சபட்சம் ஒரு சென்னையில வந்து ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பல்வேறு தோழர்கள் வயதாகி கஷ்டப்பட்டு பல்வேறு தோழர்கள் வந்து யாருமே தெரியாமல் இறந்து போவதை நாம் பார்க்க முடியும். இப்ப சமீப காலத்து கூட தெரியும் உங்களுக்கு, 4 தோழர்கள், ஒரு பெண் தோழர் உட்பட 4 தோழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மாவோஸ்டிக்கு சேர்ந்த தோழர்கள் என்று கேரளாவிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்களை இந்த பெரும்பாலான மக்களுக்கு அவர்களுக்கு யார் என்று தெரியுமா, எதற்காக இவர்கள் இப்படி சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் தெரியுமா என்றால் தெரியாது. அப்போ ஒரு மக்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதி இந்த மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக செயல்பட்டக்கூடிய தோழர்கள் வந்து யார் என்றே தெரியாமல் போவது என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. சரி, இவர்கள் தான் அப்படி என்றால் ஏற்கனவே பல்வேறு தோழர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான், ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு இயக்கத்துக்கு மாறுபடுகின்ற பொழுது அல்லது வெளியே செல்கின்ற பொழுது அவரை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது குறிப்பாக எம்எல்ஏ இயக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. சிபிஐ சிபிஎம் கட்சியை காட்டிலும் அதிகமான அந்த போக்கு என்பது வந்து பார்க்க முடியும். எனக்கு நல்லா நினைவிருக்கிறது, தேனுவோசில தன்னாடமை கட்சியில் இருக்கின்ற பொழுது சென்னையிலே வந்து, மதுரையிலே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில், அனுப்பாண்டி ரோட்டில் வந்து எஸ்ஓசியினுடைய, அதாவது மக்கள் கலைநிலை கழகத்தினுடைய ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. வெளியில வந்து மக்கள் கலாச்சார கழகத்தினுடைய அந்த ஒரு புத்தக கடை போட்டிருக்காங்க. உடனே வந்து 2-3 தோழர்கள் வெளியில வர்றாங்க. நீ யாரா இங்க போறது, ஏழரா சொல்லி காலில் இருக்கிறாங்க. உடனே நம்ம
கேஎம்சி தோழர்கள் சொல்றாங்க, மக்கள் கலாச்சார கழகத்தை சொல்றோம். நம்ம இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே புரட்சிக்காரனா பல்வேறு பாதுபாட்டா, நீ ஒண்ணு மயிரெல்லாம் புடுவனா சொல்லி என்ன செய்யறாங்க, புத்தகத்தை காலை எத்துனாங்க. இதுதான் நீங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, நீங்க இருக்கக்கூடிய இதுக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஓசியில பல ஆண்டு பல்வேறு ஆண்டுகள் எஸ்ஓசியில இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் வந்து செயல்பட்டிருப்பாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ மாறுபட்ட கருத்துல என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா வெளியில போயிருப்பாரு. அவர் இன்னும் கூட அவர் இடசாரி கருத்துக்கு எதிராகவும் போகல, மார்க்சத்திற்கு எதிராகவும் போகல, இன்னும் இந்த மக்கள் விடுதலை நம்பிக்கிறார், மார்க்சியத்தின் மேல் நம்பிக்கை, மார்க்சிய கொள்கையின் மேலே அந்த அடிப்படையான தத்துவத்தின் மேல அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கின்றது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் எதிரி மாதிரி என்ன செய்யறது, பாக்குறதுல பேசுறது, நேற்று வரையும் சாப்பிட்டுருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க, படுத்திருப்பாங்க, 10 நாள் தங்கியிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரே நாள் உடனே தூக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது பண்பு என்பதே இருக்கின்றது. அப்ப வரலாறு முழுவதும் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து சில பேர் சொல்லிட்டே இருக்கலாம். பல்வேறு விஷயங்கள் வந்து என்ன செய்யறது இருக்கு, நிறைய தவறான விஷயங்கள் தான் அதிகமான விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியும் வந்து. நம்ம பல்வேறு விஷயங்கள் எம்எல்ஏக்கத்தை பற்றி ஒரு பக்கம் பாராட்டினா கூட பல்வேறு தவறான முடிவுகளை நீங்க அது மாதிரி இருக்கல பட்ல, அதாவது மரத்துவாதத்துடைய உச்சகட்டங்களா இருக்கிற இயக்கத்துல நீங்க அதுக்காக தோழர் அந்த தோழர் நினைவு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வர்றாங்க, நாங்களாம் வரையில அப்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கம், நாங்கெல்லாம் வந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்றுறதுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் மணி கணக்குல. அவங்களுடைய அப்பா படத்தை கொண்டு போறாரு கூட, ஒண்ணு இல்ல அப்பா படத்தை எடுத்து என்ன செய்யறாங்க அவங்க கொண்டு போறாங்க. அதாவதுன்னா சென்னைக்கு போறப்பதான் அப்பா இல்ல இறந்து போயிட்டாங்க, அப்பா படத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக அவங்க மேல பெரிய விமர்சனம் செய்யப்பட்டதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அறிமுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னேன், அந்த அந்த பரவாயில்ல. ஆனா அமைப்பு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வருவாரு, கட்சிக்குள்ள ஒருத்தர் வருவாரு, நிறைய ஆயிரக்கணக்கான ஒரு பேர் என்ன செய்வாங்க, நிறைய மாணவர்கள் கட்சிக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டு போவாரு, ஒருத்தர் உருவாக்கிட்டு போவாரு, இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போவாரு, எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு போயிடுவாரு. ஒருத்தர் உருவாக்குவாரு, இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யற கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போயிடுவாரு. இதுதான் வந்து பல்வேறு காலகட்டத்துல வந்து என்ன செஞ்சது நடந்தது. அதே மாதிரி குறிப்பாக நான் வேற விஷயங்களுக்கு உள்ள கூட போயிட்டே இருப்போனா, குறிப்பாக தோழரை வந்து ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா, என்னை ஒரு தோழர் ஒரு 20-25 ஆண்டுகள் கழிச்சு பாக்குறாரு, நான் எஸ்எஃப்ஐல இருந்த காலத்துக்கு பிறகு அவர் ஆச்சரியமா கேக்குறாரு, இன்னமா நீங்க இந்த மாதிரி மார்க்சியம் இடசரி கட்சி அது வேலை செஞ்சுட்டா இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற. ஆமா, எங்களே அது நம்ம ஒரு பகுதி நேரமா இருக்கிறவங்களே நம்ம வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு முழு நேரம் உழுகிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தோழர் வந்து சிபிஐல இருந்து வந்திருக்காரு, கட்சி வந்து உடையுது, அப்புறம் வெளியில வர்றாங்க, என்ன செய்யறது தெரியாம இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட தொடர்ச்சியாக வந்து அந்த மார்க்சிசம் மேல முழுமையாக நம்பிக்கை வைத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். முழுமையா பல்வேறு சிக்கலை சந்தித்தும் கட்சி வந்து கட்சியை விட்டு வெளியேறிய பின்பும் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நாம் கட்ட வேண்டும், சரியான இயக்கத்தை கட்ட வேண்டும், இளைஞர்கள் மத்தியிலே அந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. ஆச்சரியமான நம்பிக்கை இருக்கும், மிகப்பெரிய ஆச்சரியமான நம்பிக்கை. அதோ பாத்தீங்கன்னா அந்த வயசுல கூட இளைஞர்கள் சதீஷ் போன்றவங்க, செல்வி ஏற்கனவே தோழர் செல்வியை குறிப்பிட்டாங்க, மதுரையில வந்து முத்துகிருஷ்ணன் போன்றவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கண் ஆபரேஷன் போறபோது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்க தெரிவு சிந்தி கூட அவர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவங்களை சந்திக்கணும், அவங்களோட அவரோட தொடர்ந்து இருக்கணும்னு விரும்புறாங்க. வயதான நம்ம வந்து அன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வீட்டுல அம்மா அப்பாவோட உட்காந்து பேசுறது தயாரிட்டு வயசாயிடுச்சு, ஐயோ எப்ப பார்த்தாலும் குழந்தைகிட்டே இருப்பாங்க, நினைக்காது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வயதான தோழர்கள இன்னைக்கு இளைஞர்கள் கூட இளைஞர்கள் வந்து அவர் கூட செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்புறம் அவங்களோட அந்த அணுகுமுறை அந்த சரியான செய்தி இடத்துல அந்த சரியான கருத்துக்களை சரியான செய்திகளை இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு வயதானவர் தடுமாற்றம் இருக்கிற போது, பேச்சில் தடுமாற்றம் இருக்கு, நடையில் தடுமாற்றம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு தோழர் இளைஞர்கள் மத்தியில வந்து என்ன செய்ய முடியுது, அவரால் செல்வாக்கு செல்வ முடிந்தது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வியப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது.
அப்ப இளைஞர்கள் வந்து செய்திகளை கேட்பதற்கும் விஷயத்தை உருவாக்கி கொள்வதற்கும் அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை வந்து அவர்கள் வெறுமனே வந்து தோற்றத்தை மட்டுமல்ல வயதானவர்கள் என்ற அடிப்படையில் கூட அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து பேசினா கூட கேட்பதற்கும் சரியான விஷயங்களை சரியான கருத்துக்களை சரியான முறையில் தெளிவான முறையில் சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துவ கேட்பதற்கு இளைஞர்களும் மாணவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாம் தொடர்ந்து செயல்படுவோம், இந்த நாட்டில் மக்கள் விடுதலைக்காக போராடுவோம், வெற்றி பெறுவோம். தோழருக்கு என்னுடைய சிறப்பான கருத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.